கனிவு கொண்ட அன்பினார் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வ ராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வ ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 376 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 377 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம், அயோத்தி பருவம், கைகேயி காலம், விதி செய்த விளையாட்டினால்தானோ இவை யாவும் நடந்தது என தயரதன் எண்ணுதல். பாடல் எண் 377. சொல்கூனல் மொழியாளின் சுடு சூழ்ச்சி சொல் கேட்டே, நல்லன்பு வழியாளின் நன்னெஞ்சும் உள் கெட்டே, பொல்லாங்கு சேர்த்தாளே பூவுக்குள் முள் தைத்தே, எல்லாமே விதி செய்த ஏற்பாட்டினால்தானோ. இதுவே அந்த 377 பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். சொல்கூனல் மொழியாளின் சுடு சூழ்ச்சி சொல் கேட்டே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், குற்றத்தை அல்லது குற்றத்தை தூண்டுவனவற்றையே வார்த்தைகளாக பேசக்கூடிய தன்மை உடைய சொல்கூனல் என்னும் குற்றம் மிகுதியாக கொண்ட தீய மொழிகளை பேசக்கூடியவளான மந்தரையின் நெருப்பினால் சுட்டு எரித்து அழிப்பது போன்ற அழிக்கும் தன்மை கொண்ட சூழ்ச்சி மிகுந்த தீய போதனை மொழிகளை கேட்டு, நல்லன்பு வழியாளின் நன்னெஞ்சும் உள்கெட்டே, அதன்படியே செயல்பட எண்ணி வந்தவளான நல்ல அன்பின் வழியிலே செயல்பட்டு வந்த கைகேயி என்னும் நல்லவளி நல்ல உள்ளமும் கூட கெட்டுப்போய், பொல்லாங்கு சேர்த்தாளே பூவுக்குள் முள் தைத்தே, அதன் காரணமாகவே அவள் இதுவரையிலும் கடைபிடித்து வந்த நல்ல நெறிகள் யாவையும் மறந்து தற்போது செய்கின்ற பொல்லாங்கு என்னும் தீமையினையே ஏற்படுத்தக்கூடிய செயல்களையே தான் முன்னாளில் செய்து வந்த நல்ல செயல்களின் கணக்கில் சேர்ப்பது போல் சேர்த்து வைத்தாள். மிகவும் அழகுடனும் மெல்லிய இதழ்களுடனும் மலர்ந்து தோன்றுகிற பூவினை போலவே காட்சியளித்த அந்த கைகேயியானவள் அப்பூவுக்குள்ளே துன்ப வலியினை ஏற்படுத்துகின்ற முள்ளானது குத்தப்பட்டு அந்த முள்ளானது பெரும் வலியினை ஏற்படுத்துவதைப் போலவே அவளுக்குள்ளேயும் மந்தரையின் தீய போதனைகள் யாவும் தங்கி இருந்து முள்ளை போலவே குத்தி உள்ளத்துள்ளே வலியினை ஏற்படுத்திய காரணத்தால் அவளும் தான் கொண்ட அந்த துன்ப வலியினை அவ்வாறு வார்த்தைகளை பேசி வெளிப்படுத்தினாள் போலும். எல்லாமே விதி செய்த ஏற்பாட்டினால்தானோ, அத்துடன் நடந்து முடிந்த இந்த செயல்கள் யாவுமே நிகழ காரணமாயிருந்தது எது? ஒருவேளை விதியானது ஏற்கனவே திட்டமிட்டு செய்து வைத்திருந்த ஏற்பாட்டினால்தான் இவ்வாறெல்லாம் நிகழ்ந்ததோ என்று தயரதன் எண்ணினான். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 378 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.